செய்திகள் தொடர்கின்றன. ஜப்பானிய பாரம்பரிய கிமோனோ ஆடையின் எதிர்கால வடிவங்கள் தொடர்பான ஆடை கண்காட்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாடல் அழகிகள் நவீன வடிவத்திலான கிமோனோ ஆடையை அணிந்து கொண்டு ஒய்யாரமாக வலம் வந்தனர். 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆடை கண்காட்சியில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். ஜப்பானிய பாரம்பரிய ஆடை வடிவமைப்பாளரான ஜோடாரா சாய்டோ இதனை ஏற்பாடு செய்திருந்தார். ஜப்பானிய மக்கள் பாரம்பரியத்தை பேணுவதில் காட்டும் ஆர்வம் காரணமாக பாரம்பரிய உடையான கிமோனோவுக்கு இன்னும் அங்கு பெரும் வரவேற்பு உள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் கலந்து கொள்ள வங்கதேசம் சென்றிருந்த இந்திய அணி இன்று நாடு திரும்பியது. இந்த தொடரில் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் 100வது சதம் அடித்து சாதனை புரிந்தார். இதற்காக அவருக்கு மும்பையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சச்சின், 100வது சதம் அடித்தது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்பான சவாலான தொடராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். You know, it was a difficult phase and we all of us had to wait for it for a long time. It was not easy and something which is made to realize to everyone, including me, that, you know, even after scoring 99 hundreds, to score another one is not easy. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டி வாய்ப்பை இழந்து பரிதாபமாக வெளியேறியது. நாடு திரும்பிய இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் தோனி, விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா உள்ளிட்ட ஏனைய வீரர்கள் டெல்லிக்கு வருகை தந்த நிலையில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் மட்டும் மும்பைக்கு வந்துள்ளனர். ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் நாளை பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன. திருப்பூர் அருகே தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் காலில் சக்கரங்களை கட்டிக்கொண்டு விளையாடியது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த புதிய விளையாட்டிற்கு ரோலர் ஸ்கேட்டிங் பாஸ்கெட் பால் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டை அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பிரபலப்படுத்த திருப்பூர் மாவட்ட மாணவர்கள் முயற்சி எடுத்து வருகின்றனர். தற்போதைக்கு அந்த மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் இந்த விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு ஊக்கப்பரிசாக 10,000 ரூபாய் மதிப்பிலான கேடையும் வழங்கப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.